Hi guys, welcome to Javed Updates. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கேன், அதில் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எப்படி மணி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃப்ரீலான்சரில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எர்னிங்ஸ் பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபீவர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அது எப்படி போய் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஃபீவர்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணோன்னே எங்கே பார்த்தீங்கன்னா www.fever.com சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலியமாகவும் நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு இதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை மேலே நீங்கள் லாகின் பண்ணுறதுனால லாகின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா 24x7 days இது ரன்னிங்கில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது எந்த டைமில் வேணுமா நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். நைட் டைம்லலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் நிறையா பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் கூட இல்லை நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே நைட்டுனா இப்போ அமெரிக்காவில் வந்து பகலாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நிறையா ஒர்க்ஸ் வரும், இதில் நிறையா ப்ராஜெக்ட் இதில் பண்ணுவாங்க. இதில் எப்படி நம்மளுக்கு ஒரு தேவையான ப்ராஜெக்டை போய் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட் பில்டிங்கு, லோகோ டிசைனு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேல்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ்னு டைப் பண்ணிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். சேல்ஸ்னு சர்ச் பண்ணவுடனே இந்த மாதிரி நிறையா இது காட்டும். சேல்ஸ்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா வெப்சைட் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது வேணுமோ போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் மேக் பண்ணி தரவங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க இப்போ அவங்க கம்பெனியோட லோகோ வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை ரெடி பண்ணி தரணும். அதுவும் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், நான் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15,000, 9,000 இந்த மாதிரி பே பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் இதில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணால் இதில் அது மூலியமாக நிறையா நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாவே இதில் போய் நம்ம லாகின் பண்ணால் இதில் மணி வராது, நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் இதில் மணி வரும். அதனால் இது கொஞ்சம் ட்ரஸ்டடான வெப்சைட் தான். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெப்சைட் டீட்டெயில் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட லோகோ வச்சு அவங்க நேம் வச்சு அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி தரணும். பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இதில் அவங்க நம்மளுக்கு மணி தராங்க. இப்போ நம்ம அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல் பார்த்துட்டு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அதிக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் 13,000, 6,000 இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணோம், ஒரு 1,000, 2,000 அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ நம்மளை வந்து நம்ம அந்த மாதிரி லோ ப்ரைஸில் ரேட்டிங் நம்மளுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் ப்ராஜெக்ட்லாம் தருவாங்க. அதனால் இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தான். கொரோனா டைமில் இப்போ வீட்டில் இருக்கிறதால இது நல்லா தான் அது ஒரு ஏர்ன் பண்ண முடியும். டிசைனிங் தெரிஞ்சால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். டிசைனிங் தெரியலனால நான் எப்படி டிசைன் பண்ணேன்னு சொல்லி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எப்படி போய் நம்ம ஃப்ரீயாகவே இது எடுத்து நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இனோ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இனோ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனோ டேப்பில் போய் ஃப்ளெக்ஸ் ப்ரெஸ்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ப்ரெஸ்னு டைப் பண்ணிங்கன்னா அதோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போனீங்கன்னா எல்லா லிங்க்குமே உங்களுக்கு ஒரே இதில் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் ப்ரெஸ்னு இது கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 89,00,000 இதில் ஒரு யூசர்ஸ் இருக்கிறாங்க. 2 கோடிக்கு மேலே இதில் வீடியோ கிரியேட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம இதில் வந்து நம்மளை எப்படி வீடியோ ஃப்ரீயாக நம்ம எப்படி எடுத்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட்டில் ஃபுல்லாக கீழே வாங்க. கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இது ஸ்லைட் ஷோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா கேமிங் இன்ட்ரோஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நமக்கு எந்த இன்ட்ரோ வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேமிங் இன்ட்ரோஸ்னு இருக்குது. இப்போ நான் கேமிங் இன்ட்ரோஸ் ஓப்பன் பண்ணுறேன். கேமிங் இன்ட்ரோஸ் ஓப்பன் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இப்போ கேமிங் இன்ட்ரோஸ்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இதில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு
அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் தராங்கன்னா அந்த கம்பெனியோட லோகோ டைட்டில் நம்ம எடிட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ அவங்களுக்கு கொடுத்தா அது ஒரு நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃப்ரீ வீடியோஸ் நிறையா இருக்கும், இப்போ அமௌண்ட் பே பண்ணுறது இல்லாத ஃப்ரீயாக நிறையா இருக்கும் இதில். இப்போ அது வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்ஸ்னு இருக்குது, ஆட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஒரு பேஜ். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு வந்து ஃப்ரீயாகவே வீடியோஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஃப்ரீயாகவே வீடியோஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிகம் டெம்ப்ளேட்ஸ் நிறையா காட்டும் இதில். ஃபுல்லாகவே இதில் ஃப்ரீயாகவும் இருக்குது, நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்குது. மோஸ்ட்லி பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்குங்க, ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது, லாகின் கிரியேட்டடு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் இருக்குது, அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க வாங்கும் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பிளான் ஃப்ரீன்னு இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரீ தான். இந்த மாதிரி ஃப்ரீன்னு இருக்கிறத பார்த்து வாங்குங்க. நீங்கள் பே பண்ணுற மாதிரி எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு வாங்குனீங்கன்னா அவங்க ஒரு சில அமௌண்ட் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க, அதான் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் வராது இவங்க ஃப்ரீயாக வீடியோ கொடுத்தாங்கன்னா, அதனால் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட்னு இருக்கும், அது கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் டெம்ப்ளேட்னு இருக்குது, நீங்கள் அதை வந்து ஃப்ரீ பிளான் டெம்ப்ளேட்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பிளான் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டெம்ப்ளேட் எல்லாமே காட்டும். நமக்கு இதில் இதில் எந்த டெம்ப்ளேட் வேணுமோ சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இது ஃபுல்லாக ஃப்ரீ தான், இந்த டெம்ப்ளேட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இருக்குது, நீங்கள் இந்த இன்ட்ரோ செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரோ கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சன் டிவி, விஜய் டிவி, கேடிவியில் அந்த மாதிரி டிவி சேனலில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணி தரவங்கலாம் ஏகப்பட்ட மணி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மணி இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும், இப்போ லோ ப்ரைஸில் மணி வரவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம்மாக இருக்கும், லோ ப்ரைஸில் நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இருக்கும். ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் வெப்சைட் பற்றி தான் தேடி வருவாங்க, ஆனால் இந்த வெப்சைட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதில் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் ஆடு க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1500க்குலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கு. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் கம்மியாக வைக்கணும், கம்மியாக இருந்தால் நமக்கு அதிகம் கஸ்டமர் வருவாங்க, நமக்கு ரேட்டிங்கும் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். இது எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த கைன் மாஸ்டர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான். பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரோட சாஃப்ட்வேரோட லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே அடுத்து இப்போ அடுத்து இன்னொரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்ட்னு இருக்கும், அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது ரெண்டுத்துலேயும் பே பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், வாட்டர் மார்க் வராது. பே பண்ணாத யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா வாட்டர் மார்க்ஸ் வரும், அதில் அதிக ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகாது. பே பண்ணிங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகும். நீங்கள் சிஸ்டத்தில் எடிட் பண்ணுறதா இருந்தால் ஃபிலிமோரா இருக்கும், அதை விட்டிங்கன்னா பவர் டைரக்ட் இருக்கும். நீங்கள் அந்த சீரியல் கேயோட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், நிறையா ஒரு எஃபெக்ட்டு இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும், வாட்டர் மார்க் வராது. அதனால் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி தரோம்னா அவங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாத இருந்தால் தான் அவங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் செர்னிங்ஸ் பற்றி தெரிய நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.